ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கொரோனா வைரஸ் இந்தியா லெவலில் ஒரு 9 லட்சம் பேரை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாதிப்பு எண்ணிக்கைகளில். ஆனால் இதே நிலைமை நீடிச்சா 2021 பிப்ரவரி மாசத்துல ஒரு நாளைக்கு 2.80 லட்சம் பேருக்கு பாதிப்பு இருக்கும், ஒருவேளை மருந்து கண்டுபிடிக்கலனா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் கொரோனாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குங்க. அப்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொரோனா பாதித்த நபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை கொரோனாவிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவங்க சொல்ற 5 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதித்த நபர்கள் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா வர இருக்க நாட்கள்ல இன்னும் 4-5 மாசம் போச்சு. அதனால பல உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய மருத்துவ நிபுணர்கள், அனத்தத்துவ மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில தான் ரொம்ப பார்க்க போறோம். இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ முழுக்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கொரோனா பாதித்த நபர்கள் உங்க நண்பராவோ உங்க பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தவங்க கூட வேலை செய்யறவரோ யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். கொரோனாவுக்கு எந்த மருந்துமே கண்டுபிடிக்க கிடையாது. ஆனா நம்மளோட இம்யூனிட்டி பவர் நம்ம அதிகப்படுத்திக்கிறது தான் ஒரே ஒரு மருந்தாவும் இருக்கு. அதே மாதிரி சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது தான் ஒரே ஒரு விஷயமாவும் இருக்கு. இதை நம்ம செஞ்சாலே நம்ம கொரோனா கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ண நிறைய உணவுகள் இருக்கு. நம்ம இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது, ஆனா ரொம்ப ஒரு கம்மியான விலையில ஒரு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். நம்ம வெற்றில எல்லாத்துக்குமே தெரியும், அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்ல வெற்றிலை வச்சிருப்பாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா அந்த வெற்றிலையும் அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடியவங்க, கடலை மிட்டாய் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கடலை மிட்டாயும் வெற்றிலையும் அந்த வெற்றிலையோட காம்பை எடுத்துட்டு கடலை மிட்டாய் வெற்றிலை டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா கூட போதும், நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீப்பான காசுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பெருசா பெரிய செலவுகள்லாம் கிடையாது. ஒரு 10 ரூபா செலவு பண்ணீங்கன்னா போதும், அந்த சீப்பான அமௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிக லெவல்ல ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு வலி நிவாரணியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இருக்கு. அதே மாதிரி இந்த கடலை மிட்டாயிலையும் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் சக்தி, அயன் சக்தின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சக்திகளும் நமக்கு கிடைக்குது. இன்னும் கரெக்டா சொல்ல போனா நமக்கு இந்த டேட் சாப்பிடும் பாத்தீங்கன்னா அந்த டேட்ஸ்ல இருக்கிற எல்லா சத்துமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. அதனால இந்த ரெண்டு இதுவுமே நம்ம ஒரு 10 நாளைக்கு சேர்த்தனும்னாலே நம்மளோட இம்யூனிட்டி பவர் 10 நாள்ல தாராளமா ஒரு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு அதை ஷேர் பண்ணேன். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நபர்கள் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன், நம்ம போற வீடியோக்கு நோட்டிபிகேஷன் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை நீங்க பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போடும் போது அதுல நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவேன். உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும், அதுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்ல போற 5 விஷயங்கள் தான் கொரோனா பாதிச்சு மீண்டு வந்த நபர்கள் நாளுக்கு நாள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், நம்ம ஒவ்வொருத்தருமே இது பண்ணக்கூடிய தப்பு தான். சொல்ல போற இந்த தவறுகள்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம பண்ற முதல் தவறுகள் என்னன்னா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கிறது. இப்ப அந்த பாதிச்ச நபர் வந்து பாத்தீங்கன்னா குணமாயி வீடு திரும்பிடுறாரு. அவர் வீடு திரும்பினாருமே நம்ம பக்கத்து வீட்டுல இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கூட பழக்க வழக்கத்தை கட் பண்றது, பேசுறதை கட் பண்றது, யாரோ குழந்தைங்க யாரோ நம்ம வீட்டுல இருந்தா கூட, இல்ல நம்மளே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம வீட்டுல அவங்க வீட்டுல போய் நம்ம பேச போறா கூட இல்ல போகக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதாகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றதுனால அவங்க உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது நம்ம செய்யற முதல் தவறு. ரெண்டாவது தவறு, அவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா இல்லப்பா நீ கொஞ்ச நாளைக்கு இப்போ என்ன ஒரு டீசெண்டாக சொல்றாங்கன்னா இப்போ நீ ஒரு பாதிப்புலேருந்து வெளியில் வந்திருக்க, இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோவே, இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோவே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேலைக்கு வராதுங்கிறத ஒரு இன்டைரக்டாக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ஒரு உண்மையான விஷயம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் பல பேருக்கு ஒரு வேலை இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப அவரோட மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். மூணாவதான ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு தொழில் இழப்பு ஏற்படுறது. ஒரு கொரோனா பாதித்த நபர் அவங்க பாதித்து ரெடியாகி வந்துடுறாங்க, வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிபுணர்கள் நிறைய பேர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு.
கொரோனானால ஏற்படுற இழப்புகளோட எக்கனாமிக்லி இழப்பு பெருசாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய தளர்வுகள் கொடுத்தாங்க. அதில் நிறைய பாதிப்புகளும் இருந்தது. ஆனால் இதுக்கு மேலேயும் மக்களை பொருளாதார ரீதியாக முடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு கவர்மெண்ட் எடுத்தாங்க. கொரோனா பாதிச்சு மறுபடியும் நல்லாகிற பர்சன்ட்டுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் எடுக்க உலக சுகாதார மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்கள ஒரு தனிமையாக ஒதுக்கிறதாகட்டும், அவங்க கிட்ட சகஜமாக பழகிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தில் யாருக்கா இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தாலும் அவங்க இது மாதிரி பண்ணால் எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்மள நம்ம தற்காத்துக்கணும், எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்குன்னு அவங்கள ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.